வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, 16வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் இருக்கோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் உறுதியாக டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு நான் முழுமையாக நம்புகிறேன். சகோதரர்களே, இன்றைய தினம் சகோதரரின் கேள்வி பதில் பார்த்துடலாம், வேக வேகமாக பார்த்துடலாங்க. நிறைய போட்டிருக்காரு, வேகமாக படிச்சிடறேன். Group4 TNPSC எக்ஸாமில் 176 கொஸ்டின்கள் போட்டு கடவுள் புண்ணியத்தில் ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கன்னா, நிறைய டைம் ட்ரை பண்ணேன், சரியாக பண்ணலை. இப்போது செலிபஸி ஃபாலோ பண்ணேன், நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன, ஒரு பொண்ணு லைக் பண்ணி லவ் பண்ணுறாங்க. 160 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கேன், ரொம்ப வெறுமையாக ஃபீல் ஆகுது. ஃப்ளாட்லைனில் இப்போ கூட வர வாய்ப்பு இருக்கான்னா, ஃப்ளாட்லைன் வருங்க. ஃப்ளாட்லைன் வந்து நீங்கள் பல வருடம் பிரம்மச்சரியத்தில் இருந்தால் வரும். ஏன்னா ஃப்ளாட்லைன் உங்களை சரி செய்வதற்காக வருது, உங்களை க்யூர் பண்ணுறதுக்காக வருது. அது வந்து நம் வாழ்நாள் முழுக்கவே நம்ம வந்து இறைவனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுனால நம்மை சீர் பண்ணி போயிட்டே தான் இருக்கும். உணவற்ற நிலைக்கு போகும் வரை உங்களுக்கு ஃப்ளாட்லைன் வரும், சரிங்களா? அடுத்தது, லவ் விட ட்ரை பண்ணுறேன், பட் அவங்க நீ இல்லைன்னா ஒரு வாழ மாட்டேன்னு சொல்கிறாங்க. லவ் செலிபஸி பேலன்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறேன், என்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது. இருந்தாலும் ஏதோ விதத்தில் காசு வந்துட்டு இருக்கேன்னா, ஃபீமேல்ஸ் நிறைய லைக் பண்ணுறாங்க, பட் லவ் பண்ணாலும் இன்னொரு பொண்ணை பார்க்க பார்க்க பேச மனசு தோணுதுன்னா, அப்போல்லாம் உங்கள் வாய்ஸு கேட்டுட்டு பஸ்ஸில் ட்ரெயினில் எங்கே போனாலும் ஹெட்செட்டில் உங்கள் வாய்ஸை கேட்டுட்டு இருப்பேன்னா, இந்த ஃபீமேல் லைக் பண்ணுறத தப்பாக யூஸ் பண்ணாமல் இருக்க கடவுளை வேண்டிட்டு இருக்கேன்னா, பொண்ணுங்களை பிடிக்காமல் போக வழி சொல்லுங்கள் அண்ணா. அவாய்ட் பண்ணுறதுக்கு லவ் பண்ணிக்கிட்டு செலிபஸி ஃபாலோ பண்ணுறேன், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அண்ணா. அந்த பொண்ணுக்கிட்ட எடுத்து சொன்னேன் செலிபஸி பற்றி, புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் பட் உன் வாய்ஸ் கேட்கணும் அவ்வளோதான்னு சொல்கிறாங்கன்னா, இதனால செலிபஸி பாதிக்காது இல்லைன்னா, நான் Group2 ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ணா. எல்லாம் எனக்குள்ளே இருக்கும் என் சிவன் மேல் உள்ள நம்பிக்கை தான் அண்ணா. 27 செலிபஸி தெரிஞ்சிச்சு, ஃபாலோ பண்ணேன். சின்ன வயசில் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், அதான் ஃபீலாக இருக்குது. ஆனால் நவ் மை ஏஜ் இஸ் 29, மங்க் மோடில் ஜாயின் பண்ணி ஆசை இருக்குது, பட் காசு இல்லை. கண்டிப்பாக கடவுள் அதுக்கும் வழி காட்டுவார் அண்ணா. விவேகானந்தர் சொன்னதை நீங்கள் செய்கிறீங்கன்னா, கண்டிப்பாக எதிர்காலத்தில் நம்ம சமுதாயம் உங்களை உங்களால் நல்ல நிலைமைக்கு போயிடும் அண்ணா. அதுக்கு நான் வேண்டிக்கிறேன் அண்ணா, என் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் வரை தான் இருக்கும், புரிஞ்சுதுங்களா? நீங்கள் வந்து ஒரு பெண்ணின் பின்னாடி, ஒரு பெண் பல பெண்களை பார்க்கும்போது உங்களுக்கு தோணுதுங்கிறீங்க இல்லையா, உங்களுடைய காந்த ஆற்றல், உங்களுடைய பிரம்மச்சரிய ஆற்றல் வந்து அபரிமிதமான ஈர்ப்பை உருவாக்கியிருக்கும், புரிஞ்சுதுங்களா? அபரிமிதமான ஈர்ப்பை எதிர்பால் இனத்தவரிடம் உருவாக்கும். ஆண்மை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற உயிரணுக்கள் தான், ஆச்சுங்களா? அது இல்லை, இந்திரியம் தீர்ந்து விட்டால் சுந்தரியும் பேய் போல. இப்போ உங்களுக்கு வந்து பெண்களை பார்த்தா ஒரு உங்களுக்கும் ஈர்ப்பு வருது இல்லைங்களா? அது ஏன் வருது அப்படின்னா, உங்களுக்குள்ள இந்திரியம் அபரிமிதமாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி சமயங்களில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ளாட்லைன் வர்றதெல்லாம் நல்லது, புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இந்த ஆற்றலை நீங்கள் மயங்கி போய் விரயம் செஞ்சுருவீங்க இல்லைங்களா, அந்த அஃபெக்ஷன் அதிகமாகிட்டே வரும். ஆனால் உடல் உஷாராக உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்லைன் கொடுக்குது, கொடுத்து அதை உடல் ஆற்றலாம் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. நீங்கள் படிப்பில் வெற்றிகரமாக வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதில் வெற்றி அடைஞ்சு பாஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் அடுத்தடுத்த முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வராத எந்த பெண்ணிடமும் உங்கள் கவனத்தையும் ஆற்றலையும் விரயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அந்த பொண்ணு வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சால், உங்களுக்கு குழந்தை கட்டாயம் தேவை என்றால், அது இந்த கலிகாலங்களில் கட்டாயமாக நீங்கள் தாராளமாக பேசலாம். நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. உங்கள் உயிரணுக்களை விரயம் செய்யாத பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருங்க. அந்த பெண் எந்த பெண்ணாக இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுங்க, புரிஞ்சுதுங்களா? என்னுடைய இது அதுதான், திருமணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், 3 மாதம் விடு, 4 மாதம் இல்லைன்னா நம்ம வெறும் ஒரு நண்பர்களாக அளவாக பேசிட்டு வச்சுருங்க. வாய்ஸ் மட்டும் கேட்டால் போதுங்கிறாங்க இல்லைங்களா, வாய்ஸ்க்கு மட்டும் 2-3 வார்த்தை பேசிட்டு வச்சுருங்க, சரியா? ஒரு ஒரு லெவல் லக்ஷ்மண ரேகை மாதிரி தான், அந்த லக்ஷ்மண ரேகையை தாண்டிட்டீங்கன்னா உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னோடய வார்த்தையை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற லெவலில் போய் சிக்கிடுவீங்க. அதனால 160 நாள் கிட்டத்தட்ட அரை வருட பிரம்மச்சரியங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. விந்துஜெயம் பயிற்சியில் ஆழ்ந்து செஞ்சு ஆற்றலை டிரான்ஸ்மிட்டேஷன் செஞ்சு இந்த பொக்கிஷமான இந்த 28-29 வயசில் இவ்வளவு நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. இது இருக்கும் வரை உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு பஞ்சமே இருக்காது. இந்த ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் திருமணம்னு வரும்போது, திருமணம் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அதுக்கு அந்த பொண்ணு தான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா பேசுங்க. இல்லைன்னா ஜஸ்ட் வெறும் ஒரு நட்பாக காமம் கலவாத அளவில்
வச்சுட்டு, ஏன்னா இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த வாழ்ந்துட்டு இருக்கிறதுல பெண்கள் கூடயே பேசாமே வாழ முடியுமா? அவங்க அம்மா கூட பேசுறீங்க, உங்க தங்கச்சி கூட பேசுறீங்க, அதனால என்ன ஆயிருப்போகுது? அந்த மாதிரி நினைச்சிட்டு பேசலாம் சரிங்களா. திருமணம் ஆகும் வரை நான் உன்னை சிஸ்டரா நினைச்சு தான் நான் பேசுவேங்கிற லெவலில் பேசிக்கிட்டு இருங்க, பெருசாலாம் பெரிதாக நம்பிராதீங்க, புரிஞ்சுதா? பெண்களை நீங்கள் நம்பிராதீங்க. உங்களுக்கு எந்த பற்றும் இருக்க வேண்டாம், பற்று மட்டும் வச்சிடாதீங்க, நம்பிராதீங்க, ஜஸ்ட் லைக் தட் இருங்க, ஃப்ரீயாக இருங்க. ஏன்னா நம்பி நம்பி நொந்து நொந்து நம்ப வச்சு நொந்து நூடுல்ஸ் ஆயிரும். உங்களுடைய காந்த ஆற்றல் ஒரு விதத்தில் அங்கே செலவாயிட்டே இருக்குது. நீங்கள் நம்பிக்கையெல்லாம் வைக்காதீங்க, நம்பிக்கையை எந்த பெண் மீதும் வைக்காதீங்க, சிவத்தின் மேலே வைங்க, அவனுக்கு மேலே யாரும் கிடையாது, எல்லாம் வல்ல இறைவன் மேலே மட்டும் நம்பிக்கை வைங்க. உங்கள் சுயத்தில் மட்டும் அபரிமிதமாக கேர் பண்ணுங்க, செல்ஃப் கேர் மெயின் ஃபர்ஸ்டாக இருங்க. அடுத்தது எதிர்காலம் இறைவன் எப்படி காட்டுறானோ, அந்த பெண் உங்களுக்காகவே தான் வர்றான் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழந்தை பெற்றிருக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றபடிக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் வரை தான் நீங்கள் ஆண்மை எனப்படும் உங்களுக்கான அந்த வலிமையோடு நீங்கள் காலம் முழுக்க நிலைச்சிருக்க முடியும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை, சித்திரப்பாடல்களை பார்த்தலாம். ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னந்தனி நித்தம் நீ தீமேவு பல கரணங்களும் உற்றன தாழில் தாமேல் பிறப்பு எரி சார்ந்த வித்து ஆமே. வாழ்க வளமுடன். மிக மிக ஆழமான அர்த்தம் உள்ள பாடல்கள் நான் படிக்கிறேன். ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாலும் தண்ணியும் கலந்து இருந்துச்சுன்னா அதை வந்து ரெண்டா பிரிக்குது இல்லைங்களா, அன்னப்பறவை பிரிக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தாமே தனி மன்றில் தன்னந்தனி நித்தம் தீமேவு பல கரணங்களுள் உற்றன. அதே மாதிரியே தாமே தனி மன்றில் தன்னந்தனி நித்தம், இப்போ நாமே நமக்குள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே நம்முடைய உடலை பேஸ் பண்ணி தான் நான் பாடலை வந்து கவனிக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன், புரியுதா பாருங்க. நாமும் தனி மன்றில் தன்னந்தனி நித்தம் ஆச்சுங்களா, நாம எப்படி வந்து ஒரு அன்னப்பறவை வந்து பாலில் இருந்து தண்ணி பிரித்து பாலை மட்டும் குடிக்கிற மாதிரி நாம தன்னந்தனியாக அமர்ந்து தவத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா தீமேவு பல கரணங்களுள் உற்றன ஆச்சுங்களா, நெருப்பு சூழும் ஆச்சுங்களா. நம்ம நமக்குள்ளாக ஆழ்ந்து கொண்டு இருக்கும்போது தேவையற்ற அழுக்குகளும் மலங்களும் கழிந்து போய் நம்ம வந்து இறைவனை எல்லாம் உள்ள இறைவனை பிடிக்க முடியும். நம்ம வந்து எப்படின்னா அன்னப்பறவை பாலை மட்டும் குடிக்கிற மாதிரி நாம் வந்து நம்முடைய தீமேவு பல கரணங்களும் உற்றன தாமேல் பிறப்பு எரி சார்ந்த வித்து ஆமி ஆச்சுங்களா. ஏழு பிறப்புகளில் செஞ்சு வந்த பாவங்கள் எல்லாமே கழிஞ்சு அந்த பாவங்கிற நீரெல்லாம் கழிஞ்சு இறைவனை பிடிச்சு கொள்ளலாம். அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது நம்முடைய வித்து சக்தி, நம்முடைய விந்து சக்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. வாழ்க வளமுடன். நான் திரும்ப படிக்கிறேங்க. ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னந்தனி நித்தம் தீமேவு பல கரணங்களுள் உற்றன தாமேல் பிறப்பு எரி சார்ந்த வித்து ஆமே. அவ்வளவு தூரம் வந்து நம்முடைய வித்து சக்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. வித்து சக்தின்னு ஒண்ணு உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க தனியா தாமே தனிமன்றில் தன்னந்தனி நித்தமா அமர்ந்து தவமாற்றி அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாவங்கள் ஒரு பக்கம் எல்லாம் கழிச்சுட்டு இறைவனை நாம புடிச்சுக்கலாம் அப்படின்னு வருங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்தது சிவயோகி, யார் சித்து சிவயோகிகள் அப்படிங்கிறதுக்கான மிக ஆழமான பாடல் பார்க்கலாங்க. வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்ததிரியம் துரியம் பிரிந்து துடக்கர ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டிருப்பர் சிவயோகி யார்களே ஆச்சுங்களா. சிவயோகினா யாரு அப்படின்னா வித்தை கெடுத்து ஆச்சுங்களா. இப்போ எப்படின்னா நான் வந்து நம்முடைய ஆற்றல் என்னவா மாறுது, ஆற்றல் வெளியில் போயிட்டே இருக்கு, ஐம்பலன்கள் வழியாக வெளியில் போயிட்டே இருக்கு. அந்த ஆற்றல் வெளியில் போகிற ஆற்றல் நம்ம ஒரு குறிப்பிட்ட செயல்களை செஞ்சுட்டே இருக்கும்போது அது வித்தை ஆகுது ஆச்சுங்களா. வித்து சக்தி தான் வித்தையாக மாறுது. வித்தைன்னா என்ன, வித்தை காட்டுறான் பாரு அப்படின்னா செயல்களாக மாறுது ஆச்சுங்களா. வித்தை காட்டுறது அப்படிங்கும்போது செயல், அந்த செயலை ஆழ்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது அதில் வித்துவானாக எக்ஸ்பர்ட்டாக மாறுறாங்க. அப்போது அந்த வித்தையை கெடுத்து, புரிஞ்சுங்களா, இந்த மாதிரி ஆற்றல் விரையும் செய்கிறதெல்லாம் கெடுத்து வியாக்கிரத்தையே மிக சுத்த திரியம் பிறந்து, இப்போது இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் கெடுத்துட்டு வேண்டான்னு விட்டுட்டு வியாக்கிரத்தேனா நம்முடைய தலையில் மேலே சுத்த துரியம் பிறந்து துடக்கற ஆச்சுங்களா. நம்முடைய ஆற்றலை முழுக்க முழுக்க மேல்நிலையில் நம்முடைய மேலை துவாரங்களிலேயே நிலைப்பிக்க செய்து ஆச்சுங்களா, கள்ளங்கபடமின்றி ஒத்து
புலனும் உயிரு ஒன்றோடு ஒன்றோடு உடம்போடு புலனும் உயிர் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து அதாவது செத்துட்டு இருப்பர் சிவயோகியார்களே. தனக்குள்ளாக சிவத்தை மட்டுமே கவனித்து தானே சிவமாகி தான் அதுவாகி அதிலேயே நிலச்சி நிலச்சிட்டு இருக்கிறவங்க தான் சிவயோகி அப்படிங்கிறார். ஆச்சுங்களா, சும்மா வெளியில் வந்து பேசி 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 ஆற்றல் விரயம் பண்ணி இப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டு இருக்கிறதே அதுதான், உங்கள்கிட்ட பேசி பேசி ஆற்றல். எனக்கு பெரும்பாலும் வந்து பல சகோதரர்கள் ஆனால் நேரில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்க, நேரில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்கன்னா சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் சுத்தமாகவே எனக்கு வந்து ஒரு உண்மையை சொல்லணுன்னா நான் எனக்குள்ள தவமாடி அந்த சிவத்தை அடைய வேண்டும் என்கிற நோக்கம் மட்டும்தான் பெரும்பாலும் இருக்கிறதுனால பயிற்சிகள் இறையருளால் பல அனுபவங்கள் வாழ்க்கையில் பட்டதுனால எல்லாம் கிராப் பண்ணி பயிற்சிகளாக ஒரு முறை அமர்ந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி கடை தேறி வருவதற்கான வழிகள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அனைவரும் பயிற்சியில் விரும்புகிறவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகியாச்சு. ஆனால் நான் சொல்லி கொடுத்த பயிற்சியவே திரும்ப திரும்ப கிளாஸ் போட்டு சொல்லி 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 அப்போது நல்லா யோசிச்சு பாருங்க, அப்படி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா உண்மையிலேயே நானே அந்த பாதையில் போகல அப்படின்னு தான் அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஒன்று சொல்கிறேன்னா அதை நான் ஃபாலோ பண்ணணும்ல. நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், இறைவனோடு ஒன்றரை கலக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ அதை நான் பண்ணி தானே ஆகணும், நான் பண்ணிட்டு இருந்தால் தானே அது உங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அப்போது நான் அதில் இறங்கணும். இப்போ சித்தர்களே இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரே பாடலை திரும்ப திரும்ப வந்து இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க, அவங்க வந்து தவமாற்றிக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த மாதிரி நேரம் கிடைக்கும் சமயத்தில் நமக்காக சில கவிதைகளை எழுதி வச்சுட்டு அவங்க தவத்தில் இறைவனோடு தான் ஒன்றி போயிட்டாங்க. நான் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களெல்லாம் சொல்லி நான் இறைவனோடு ஒன்றி போகணும்னு தான் நான் விரும்புகிறேன்னு ஒழிய சித்தர்கள் திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடலில் இருக்கிற விளக்கத்தெல்லாம் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கு பயிற்சி கொடுத்து கொடுத்து அந்த மாதிரி அவர்கள் சிவத்தை அவர்கள் அழித்து கொள்ள விரும்பலை புரிஞ்சுதுங்களா. அந்த மாதிரி நான் என்னை அழித்து கொண்டு உங்களை வந்து நான் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து இது இந்த காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சி அதுக்கு உதவுது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை ரெக்கார்டு பண்ணி முடிச்சு அதை உங்களுக்கு பயிற்சிகளை போட்டதுக்கப்புறம் நான் விடுதலை ஆகிட்டேன் இல்லைங்களா. சித்தர்கள் பாடல் எழுதிட்டு அதுலேருந்து விடுதலையான மாதிரி நான் உங்களுக்கு பயிற்சிகளாக கொடுத்துட்டு நான் விலகிட்டேன். அப்போ நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் பயிற்சிகள் எடுத்துக்கொள்ளலாம், நான் தவத்தில் நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறதா பெரும்பாலும் விரும்புகிறதே பல சகோதரர்கள் வந்து. அண்ணா உங்களுடைய அந்த நம்பர் பார்த்துட்டு இல்லை டெலிகிராமில் யாரோ நான் மேனேஜ் சகோதரர் மேனேஜ் பண்ணுறாரு டெலிகிராம் குரூப்பு, அவர்கிட்டெல்லாம் பர்சனலாக வந்து இல்லை உங்கள் அட்ரஸ் கண்டுபிடிச்சி லொக்கேஷன் கண்டுபிடிச்சி உங்களை நேரில் வந்து பார்த்து இந்த மாதிரி பண்ணுற பெரும்பாலும் பிரம்மச்சரியத்தில் நிலைக்காதவங்க. பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கிறவங்க உண்மையை உணர்ந்துக்கிறாங்க. ஒரு 48 நாள் கூட கடக்காமல் இருக்கும்போது நேரில் மீட் பண்ணணும்னு அவ்வளோ இதாக இருக்காங்க. ஏன், நான் சக்கை தான் இங்கே இருக்குது, உண்மையை சொல்லணும்னா சக்கை தான் இருக்கேன், இங்கே தவம் பண்ணிட்டு இருக்கேன். சாராக தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் எல்லாம் பயிற்சிகள் கொடுக்குறேன் வீடியோவில் சொல்கிறேன் எல்லாமே சொல்லிட்டு போய் என்னை நேரில் வந்து நேரடியாக தனிப்பட்ட முறையில் பார்த்து உங்களுக்கு எந்த பெரிய பலனும் கிடைக்க போகிறது இல்லை சரிங்களா. நீங்கள் 48 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்தவர்களுக்கு நம்ம இந்த மாதிரி தீட்சை மாநாடு ஒரே ஒரு டைம் தான் நடத்த போகிறோம். எனக்கு பெரிய விருப்பமே இல்லை, இருந்தாலும் அது ஒரு வேகத்தில் ஒரு தூண்டுதலில் நான் சொல்லி அது ஆரம்பித்தாச்சு, அது நடக்கும். அப்போது அந்த சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தீட்சை வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் தவத்தில் நிலச்சி நீங்கள் சிவத்தை உங்கள் சிவத்தை அறியணும். இது வெறும் கருவி, இந்த கருவி பிடிச்சி அங்கே எங்கேயும் இழுத்து நீங்கள் சீரழிக்க வேண்டியதில்லை. எனக்கு இறைவனோடு இருக்கிறதுக்கு தான் விருப்பம் ஆச்சுங்களா. ஆகவே நீங்கள் உங்களில் நிலச்சி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு யோகியாக மாறி நீங்களும் உங்களுக்குள்ளே தான் நிலைக்கணும்னு நான் விரும்புகிறேன். வெளியிலெல்லாம் போய் இப்போ எனக்கு வந்து நான் இப்படி போய் ஆற்றல் விரயம் பண்ணுற மாதிரி நீங்கள் அது கூட பண்ணாமல் நீங்கள் எனக்கும் மேலான நிலைக்கு நீங்கள் எளிமையாக போயிடலாம். ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் நீங்கள் தவத்திலேயே ஆழ்ந்து ஆழ்ந்து உச்ச நிலைகள்லாம் போயிடலாம் சரிங்களா. நானுமே வந்து பல முறை முழுமையடைஞ்சாச்சு, பல முறை போது போது போதுன்னு பல முறை சொல்லி திரும்ப திரும்ப அது உந்துதல்னால் வந்துட்டே இருக்குது. இது வந்து இறைவன் வந்து என்னை ஒன்றும் கூட கூப்பிட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற நிலைமையில் தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம அவனை வந்து நச்சு மீன் நச்சு அவங்க கூட போய் இணைஞ்சிரு அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் என்னை நச்சு எங்கிட்ட வரும்னு நினைக்காதீங்க. நானும் உங்கள் கூட தான் பயணிச்சுட்டு இருக்கேன், நான் இறைவனோடு ஒன்றுவதற்காக முயற்சிகள் செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஆகணும், நீங்களும் அந்த மாதிரி ஆகணும். அதுக்கு தான் இந்த பிறவி அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. திரும்ப படிக்கிறேன், வித்தை கெடுத்து வியாக்கிற தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கிற ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டிருப்பர் சிவயோகி யாரே. வாழ்க வளமுடன்.
அன்பான சகோதரர்களே, வெற்றிகரமாக 16வது நாள் வீடியோஸ் இன்னைக்கு முடியுது. மீண்டும் நாளைய தினம் 17வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம்.